ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசின் புதிய அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கிய அப்டேட் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சில மாநில அரசுகள் ஊழியர்கள் கோரிக்கைகளை ஏற்று பழைய ஓய்வூதியத்தை வழங்கியுள்ளன தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து புதிய அப்டேட் வந்துள்ளது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து பழைய ஓய்வூதியத்துக்கு மாறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாயின ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஊழியர்களுக்கான என்பிஎஸ்ஐ தொடங்கியது மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் சில நாட்களுக்கு முன்பு மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதிலுக்கு பதிலளித்தார் மத்திய அரசு வேலைகளில் ஆயுதப்படைகள் தவிர அனைத்து புதிய ஆட்சேர்ப்புகளுக்கும் என்பிஎஸ் கட்டாயமாகும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறை மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு அரசாணையை பிறப்பித்தது இந்த உத்தரவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு பணிகளின் கீழ் சேர ஒருமுறை வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஓய்வூதிய விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்று என்பிஎஸ் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட அத்தகைய ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவதற்கான விருப்பம் வழங்கப்பட்டது ஊழியர்கள் தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அவகாசம் இருந்தது இதற்குப் பிறகு விருப்பத்தை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட நியமன ஆணையத்தால் முடிவு செய்வதற்கான கடைசி தேதி நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகும் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்து எந்தவிதமான அறிவுறுத்தலும் வெளியிட முன்மொழிவு இல்லை என்று அமைச்சர் கூறினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்